பவானிசாகர் அணை பூங்காவை பார்வையிட 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வெறிச்சோடிய அணை பூங்கா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பவானிசாகர் அணையின் முன்புறம் 15 ஏக்கர் பரப்பளவில் பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவை பார்வையிட தினந்தோறும் 1000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை சுற்றுலா பயணிகள் பூங்காவை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் கீழ் பவானி வாய்க்கால் மற்றும் பவானி ஆற்றில் மூழ்கி 7 பேர் உயிரிழந்தனர். இதன் காரணமாக அணை பூங்காவை பார்வையிட நேற்று முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளை பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அணை பூங்கா நுழைவு வாயில் திறக்கப்படாமல் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. பவானி ஆறு மற்றும் கீழ் பவானி வாய்க்காலில் மூழ்கி இறந்தவர்கள் யாரும் சுற்றுலா பயணிகள் இல்லை எனவும், மேலும் மூழ்கி இறந்த பகுதிக்கும் அணை பூங்காவிற்கும் வெகு தொலைவில் உள்ளதாக, அணை பூங்காவினை சுற்றுலா பயணிகள் பார்வையிட தடை விதித்திருப்பது தவறான முடிவு எனவும் பவானிசாகர் பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பூங்கா வெறிச்சோடி கிடப்பதால் அப்பகுதியில் உள்ள கடைகளில் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது.